நான் மஸ்ஜித்க்கு என்ன கொண்டேன்னா கொஞ்சம் வேலையா இருக்குது, அது வேலை பண்ணி கொடுக்கலான்ட்டு வந்தேன். நான் மஸ்ஜித் இருக்கட்டும், சர்ச் இருக்கட்டும், கோயில் இருக்கட்டும், நான் என்ன இருந்துச்சுன்னா எந்த கையில என்ன வருதோ நான் பண்ணி கொடுக்குறேன். ஃபர்ஸ்ட் என்னன்னா எந்த ஏரியாவுக்கு போனோன்னா இந்த எம்எல்ஏ என்ன பண்ணுவாங்க, ரூபா ரோடு சரியில்லை, சரியாம்மா யார் இருந்தா கூட ரோடு நல்லா இருந்துச்சானா, தண்ணி வந்தானா, எத்தனை பேர் இருக்கிறவங்க அவங்களுக்கு எல்லாம் நல்லதாவா. அதுக்கோசரம் நான் வந்தேன். டோட்டல் நான் சப்போர்ட் எஸ்ராஜேந்திரன் பண்ணுறதுக்கு நான் வந்திருக்கிறேன். 100% எஸ்ராஜேந்திரன் அவங்களுக்கு நான் சப்போர்ட் பண்ணுறேன். ஆ, ஹோம் லேண்டு எப்போ பார்த்தீங்களோ அதே மாதிரி இருக்குதா இல்லை டெவலப்மெண்ட்? எஸ்ராஜேந்திரன் வந்தாங்க, அப்போ வந்துட்டு ரோடு கீடு நல்லா போட்டு அங்கே அது சைநாட்டு இருக்குது. நான் என்ன சொல்கிறேன்னா சைநாட்டில் ரோடு அப்டவுன் ஆகும். ஒரு வாசல் ஒரு ஒரு இயரில் ஒரு 2 வாட்டி ரோட் போனானா போட்டானா நல்லா இருக்கும். சொல்லுங்க. எக்ஸ்எம்எல்ஏ எஸ்ராஜேந்திரன் சப்போர்ட் பண்ணுவோம் ஓப்பனாக சொல்லியிருக்கீங்க. ஆ, உங்கள் கம்யூனிட்டியில் உங்கள் பேச்சு கேட்குற ஓட்டர்ஸ் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க? எது இந்த எலெக்ஷனில் எஸ்ராஜேந்திரன் முஸ்லீம் 80% to 90% ஓட்டு, 100% நான் கன்வெர்ட் பண்ணு எஸ்ராஜேந்திரன் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறேன். மிச்சம் வந்து எங்களுக்கு வேற ஆள் கூட இருக்கிறாங்க, கிறிஸ்டன்ல கூட இருக்கிறாங்க, இந்து ஃபேமிலிஸ்ல கூட இருக்கிறாங்க, எல்லாம் எத்தனை பேர் இருக்கிறாங்க அவங்கக்கிட்ட போயிட்டு எல்லாம் டோட்டல் நான் எஸ்ராஜேந்திரனுக்கு 100% சப்போர்ட் பண்ணுறேன். அவர் ஒரு வாட்டி திரும்பி அவங்களுக்கு விதான்சௌதாவில் கூப்பிட்டு போயிட்டு நிற்க வைக்கணும். இது கேஜிஎஃப்ல எத்தனை பெண்டிங் வேலை இருக்குது அது ஃபினிஷ் பண்ணும். மஸ்ஜிக்கு வந்தேன்னா அந்த மோல்டு போடணும். நான் ஒரு பேஸ் குத்துட்டு இருக்கிறேன் இந்த ஏரியா அவங்களுக்கு, நான் மோல்டு போட்டு கொடுக்குறேன்ட்டு நான் மோல்டு போட்டு கொடுக்குறேன். இது எல்லாம் மீடியாவில் நான் சொல்லுறதில்லை. நான் என்ன பண்ணுறேன், தான் என்ன பண்ணுறேன் அதெல்லாம் சொல்லுறதில்லை. நான் சொல்லிட்டு இருக்கிறேன், அவ்வளோதான். கேஜிஎஃப்ல இருக்கிற மஸ்ஜித் மஸ்ஜித்துங்களை ஆ மேக்ஸிமம் மஸ்ஜித் வந்து ஒர்க் போர்டில் என்ட்ரி ஆகாத இருக்குது. ம், அதை பற்றி உங்களுடைய ஒப்பீனியன்? ஒர்க் போர்டில் வந்துட்டு மஸ்ஜித் வந்து ரெஜிஸ்டர்ட் ஆகாத இருக்குது. ஆ, அதனால டெவலப்மெண்ட் ஆகல. ரெஜிஸ்டர்ட் ஆகிருந்துச்சுன்னா எல்லா மசீதுக்கும் டெவலப்மெண்ட் பண்ணிட்டு ஒர்க் போர்ட்ல இருந்து வந்திருக்கோம். அது பக்கா ரெஜிஸ்டர் ஆகாதனால தான் இந்த கம்யூனிட்டிக்கும் மசீதுங்களுக்கு அப்படி எதுவுமே இல்ல. ரெஜிஸ்டர் ஆயிட்டு இருக்குது, அட்டாச் பண்ணல. அத நிறைய பேர் இருக்கிறாங்க இல்ல, நீங்க சொல்றாங்க ரெஜிஸ்டர் ஆனா நாளைக்கு முனிசிபாலிட்டி கார வந்துடுறாங்க இல்ல ரெஜிஸ்டர் ஆல இது காத்தா காமிக்கும். அதுக்கு எல்லாம் ரெஜிஸ்டர் ஆயிட்டு இருக்குது, ஒர்க் போர்ட்ல ரெஜிஸ்டர் ஆயில, சரியாமா? அவங்க எல்லாம் பேசினு இருக்கிறாங்க ஊர்ல உக்காந்துட்டு பெரிய ஆள் பேசினா அவங்களுக்கு ஒர்க் போர்ட்ல என்ன இருக்குது அட்டாச் பண்ணிட்டு டெவலப்மெண்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் கேஜிஎஃப் டெவலப்மெண்ட் பண்ணலாம் சார், சரியாமா? இங்கே அசான் கூத்துட்டு கோயிலில் இது பண்ணிட்டு சர்ச்சில் அது பண்ணிட்டு இல்லை, ஃபர்ஸ்ட் கேஜிஎஃப் டெவலப்மெண்ட் ஆனோம், சரியாமா? கேஜிஎஃப் டெவலப் ஆகிடும், ஆட்டோமேட்டிக்லி மஸ்ஜித் கூட டெவலப்மெண்ட் ஆகிடும், சர்ச் கூட டெவலப்மெண்ட் ஆகிடும், கோயில் கூட டெவலப்மெண்ட் ஆகிடும். நான் வர மாதம்ல ஒரு டைம் 2 டைம் நான் வரேன். வந்துட்டு என்ன இருக்குது நான் சப்போர்ட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு நாங்கள் மேக்ஸிமமும் 5000 ஆளுங்களுக்கு நான் துபாயில் எங்களுக்கு கம்பெனி லான்ச் பண்ணியிருக்கிறேன். 5-6 ஆளுங்களுக்கெல்லாம் கூப்பிட்டுன்னு போயிட்டு அங்கே வேலை கொடுக்குறேன் ஃபஸ்ட்டு கோலார் டிஸ்ட்ரிக்ட்டுக்கு. அப்புறமா ஆட்டோமேட்டிக்கலாக டெவலப்மெண்ட் அவங்களுக்கு துட்டு இதே வந்துட்டு நான் காசு வந்துட்டு நான் வேலை செய்கிறாங்க அவங்க. அது மாதிரி பண்ணுங்க. நீங்க ஜேடிஎஸ் பார்ட்டில இருக்கீங்க, லாஸ்ட் டைம் கூட நீங்க இன்டர்வியூ கொடுத்திருக்கீங்க. ஜேடிஎஸ் பார்ட்டில கூட கேஜிஎஃப்ல ஒரு கேண்டிடேட் கண்டெஸ்ட் பண்ண போறாரு இல்லையா, அவரை விட்டுட்டு நீங்க எக்ஸ்எம்எல்ஏ ஜேடிஎஸ் நிக்கனானா வேஸ்ட் ஆயிடும். இங்க குமாரசாமி கிட்ட நான் சொல்றேன், சிஎம் இப்ராஹிம் கிட்ட சொல்லி இருக்கிறேன், ஜேடிஎஸ் என்னத்துக்குன்னா ஜேடிஎஸ் ஆயிச்சா 10,000 ரூபாய் 10,000 ஓட்டு 5,000 ஓட்டு வாங்கிட்டு வேஸ்ட் ஆயிடும். அதுக்கோசரம் நான் என்ன சொல்றேன்னா ஹைகமாண்ட்ல என்ன சொல்லியிருக்கேன்னா டோட்டல் நாங்கள் ராஜ் எஸ்ராஜேந்திரன் அவர்களுக்கு சப்போர்ட் பண்ணலாம். சப்போர்ட் பண்ணிட்டனா அவங்க தான் எங்களுக்கு அவ்வளோ அலைன்ஸ் பண்ணுறாங்க. அது வேற என்ன இருக்குது பக்தாவச்சலம் இருந்துச்சானா இருந்துச்சு, சரியாமா? பக்தாவச்சலமுக்கு நான் இது பண்ணிடுக்கிறேன். ஓகே, கோலார் சிவாஜிநகர் எங்க கண்டெஸ்ட் பண்ண போறீங்க சார்? கோலார் கலந்து திங்கள் கோலார் பந்தித்து மத்த நமக்கு மாய்த்தி பந்தித்து சிவாஜி நகர்ல ஜேடிஎஸ் அபியர்த்தியாகி கண்டெஸ்ட் பண்ணுறது மாய்த்தி பந்தி ಸರ್ ನಾನು ನೋಡಿಸ್ತಾ ಇದ್ದೀನಿ ಯಾವ ಏರಿಯಾದಲ್ಲಿ ಕುಮಾರಸ್ವಾಮಿ ಅವರು ಸಿಎಂ ಇಬ್ರಾಹಿಮ್ 100% ಹೇಳ್ತಾರೆ ನೀವು ನಿಲ್ಲಿಸ್ಬೇಕು, ನೀವು 100% ವಿನ್ ಆಗತ್ತೆ ಅಂತ. ಯಾಕೆ ನಾ
ಆ ಕ್ಷೇತ್ರದಲ್ಲಿ ಕಾಂಗ್ರೆಸ್ ರಿಜ್ವಾನ್ ಅರ್ಷದ್ ಚೆನ್ನಾಗಿ ಕೆಲಸ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. ಏನ್ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ ನಮ್ಮ ಪಾರ್ಟಿ ಜೆ ಡಿ ಎಸ್ ಅವ್ರದ್ದು ಕಾಂಗ್ರೆಸ್ ಚೆನ್ನಾಗಿ ಕೆಲಸ ಯಾರು ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ ಅವ್ರ ಆಪೋಸಿಟ್ ಅಲ್ಲಿ ನಾನು ನಿಲ್ಸಲ್ಲ. ಒಂದೇ ಮಾತು, ನಾನು ನೋಡ್ತೀನಿ, ಇಲ್ಲಾಗ ಎಮ್ ಎಲ್ ಸಿ 100% ಹಾಕ್ತೀನಿ, ಮಿನಿಸ್ಟರ್ ಪೋಸ್ಟ್ ತಗೊಳ್ತೀನಿ, ಟೋಟಲ್ ಕೋಲಾರ ಡಿಸ್ಟ್ರಿಕ್ಟ್ ಅವ್ರಿಗೆ ನಾನು ಕೆಲಸ ಮಾಡ್ತೀನಿ.